ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கஸ்தூரி அஞ்சனா சமையல் சேனல்லேருந்து பேசுகிறேன். எல்லாரும் நலமாக பாதுகாப்பாக இருக்கீங்களா? பத்திரமா வீட்டிலேயே இருங்க. நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு சத்தான சுவையான உளுத்தங்கஞ்சி தான் செய்ய போகிறேன். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உளுந்தங்கஞ்சிக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். நான் ஒரு 1.5 கப் உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு சீனி, தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 500 ml வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோ தாங்க நம்ம உளுத்தங்கஞ்சிக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த உளுந்தை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தமாரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மாவு கொரகொரப்பாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா நைஸாக இருக்கணும். இந்தமாரி நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. நான் மொதல் உங்க காமிச்ச உங்ககிட்ட அந்த 2 கோவளை தண்ணிங்க, அது நான் மங்கள மொதல் காமிச்ச அந்த 2 கோவளை தண்ணியை நான் இப்போ இந்த பானையில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு. கொதிக்கக்குள்ளேயே நம்ம வந்து இந்த உளுத்த அரைச்சி வச்ச இந்த உளுந்துங்களை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துடணும். போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் விடக்கூடாது, ஏன்னா நம்ம ஊட்ட கிண்டாமல் ஊட்டமாக அது கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே அழகாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க, ஏன்னா வந்து உளுந்து வந்து நல்லா பொங்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அப்படியே கிண்டாமல் விட்டிட்டிங்களா அது அப்படியே கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். ஸோ இந்தமாரி விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம எல்லா உளுந்தையும் வந்து இதில் கொட்டி வச்சு, அரைச்சி வச்ச உளுந்துங்களெல்லாம் இதில் கொட்டி வச்சு ஸோ போட்டு நல்லா இந்தமாரி கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ கட்டி வச்சுனா தேவையான அளவு தண்ணி வந்து ஒன்றை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று கொஞ்சம் நான் தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படியே வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கட்டி விட்டுக்குங்க. அப்படி கட்டியாக இருந்துச்சுன்னா வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குங்க. இப்படியே ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அனல் வேகமாக வைக்காதீங்க, அனல் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் மெதுவாக வச்சுக்கோங்க. அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அது இல்லாட்டி நீங்கள் கிண்டாமல் விட்டிங்களா அப்படியே அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்படியே ஒரு 10 இல்லாட்டி ஒரு 15 நிமிஷம் நல்லா கிண்டிக்குவோமே. இப்போது நான் வாசனைக்காக டவுன் பண்டன் போடுறேன். முதல் நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ நான் டவுன் பண்டன் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கிறாங்க. இந்த உளுத்தங்கஞ்சி வந்து எலும்புக்கு ரொம்ப சத்துங்க. முடிஞ்சால் குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. மாதத்துக்கு 1-2 வாட்டி வந்து செஞ்சு சாப்பிட்லாம். முடிஞ்சால் வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நான் இப்போது இந்த உளுத்தங்கஞ்சியில் தேங்காய் பால், சீனி, உப்பு, ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். மன்னிச்சுக்கோங்க, என்னால் அதை கவர் பண்ண முடியல. இப்போ நான் இந்த உளுத்தங்கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ குடிக்க தயார். நீங்களும் இந்தமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்மளோட உளுத்தங்கஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த சத்தான உளுத்தங்கஞ்சி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் சாப்பிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம். பாய் ஃப்ரம் கஸ்தூரி.